அண்ணா முதல் தெருவை கிராஸ் பண்ணிட்டான். தலைவரை மீட் பண்ண போறத யாருக்கும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வெளியே இருக்கேன் சொல்லு. பக்கத்துல யாரும் இல்லல்ல? சொல்லு. கட்சியில உன்னை பத்தி பேசினது எனக்கு சரியா படலடா. நீ எங்கேயும் தனியா வெளியே போவாத. சொல்லுங்கம்மா. நீ எங்கடா இருக்க? வந்துகிட்டே இருக்கேன். ஆன் தி வே. நான் அப்பவே வந்துட்டேன், காத்துக்கிட்டு இருக்கேன். சரி போன் வைங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே போன் பண்றாங்க. நமக்கு ஏற்கனவே பேயினாலே பயம். அண்ணா. ஆ சரிங்கண்ணா. ஏய் ரைட் அடிச்சு பங்களாக்கு வண்டியை விட. அது வந்து நான் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல. உன் வார்த்தையை நம்பிதானே நான் அன்னைக்கு உன்னை அனுப்பினேன். இன்னைக்கு பாரு எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. வா. வணக்கம். இந்த முறை பை எலெக்ஷன்ல எங்க கட்சியோட வேட்பாளர் இங்க வா. கொடி, நம்ம கட்சிக்காக உயிர் தியாகம் செஞ்ச தொண்டர் சுப்பையாவோட பையன் கொடி தான் இந்த முறை வேட்பாளர். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு கொடி. கையெடுத்து கும்பிடு. எதிர்கட்சியில யார் நின்னாலும் அவங்களை தோக்கடிச்சு நான் ஜெயிப்பேன். அது நடக்கலன்னா நான் இந்த அரசியலே விட்டுடுறேன். கொடி, கட்சியை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆகறியோ? அப்படி இல்லனா உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல? அது எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்து நம்ம கட்சியை நீ அழிக்கிறியோ?
வாழ்க ரம்யாமா, 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 வாழ்க. அந்த ஆளு பண்ண தப்பால இந்த அம்மாவுக்கு இந்த பதவி. வாழ்க ரம்யாமா, எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா பாத்தியா? நம்ம தலைவனுக பொண்ணுன்னா வாய பொளந்துட்டு நிப்பானுங்க, அதுவும் இவ்வளவு மாதிரி கிளாமரா இருந்துட்டா கவுந்துருவானுங்க, பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மினிஸ்டர் ஆக்கிருவானுங்க. வாழ்த்துக்கம்மா. நல்லா இருக்கீங்களா அக்கா? நான் தான், ஞாபகம் இருக்கா? உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும்க்கா. வாழ்த்துக்கள் மேடம். நம்ம ஊரு ஏழைகளுக்காக அற்புதமா செயல்பட்டு மக்கள் மனதில் நிறைந்திருக்கும் ஏழைகளின் சொந்தமே, மக்களின் பந்தமே எங்க அக்கா ரம்யா. அக்கா வாழ்க, ரம்யா அக்கா வாழ்க. தேங்க் யூ. நானே பிக்காலிப்ப இவ என்ன மிஞ்சிருவான் போல இருக்க. விட கூடாது, சீட்டு அவளோட தான் இருந்தாலும் எல்லா சைனையும் நான் தான் போடணும். மூடிட்டு போன வையா. உட்காரு, உட்காரு. சீட்டு உன் கையில தான், ஆனா சொன்னதை கேட்டு சமத்தா நடந்துக்கணும். பொறுக்கித்தனத்தெல்லாம் அவகிட்ட வச்சுக்க, என்கிட்ட வச்சுக்கிட்ட கொன்றுவேன். எலெக்ஷன் முடியற வரைக்கும் அப்சகாண்ட் ஆகு. கட்சியோட மாவட்ட தலைவரா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாஸ் பண்றேன். முதல்ல கிளம்ப. உனக்கு ஆர்டரை பாஸ் பண்ண அதிகாரம் கொடுத்தவனே நான் தான். இப்பவும் நான் நினைச்சேன்னா ஒன்னும் கிழிக்க முடியாது. ஏற்கனவே ஃபோர்ஜரி கேஸ்ல இருக்க உன்ன இன்னொரு கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். மூடிட்டு போய இதுக்குதான் அரசியல் வேண்டான்னு நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இவன் உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்தாயிருந்தா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. உன் தம்பி அடிச்சவங்களை புடிச்சு வச்சிருக்கோம், எங்க வரணும்னு சொல்லு. நடந்துருச்சு. அவன் காசு கொடுத்து உன் வாய அடைச்சிருப்பான் போல. அதான் எஃப்ஐஆர் போடுறத விட்டுட்டு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் எஃப்ஐஆர் போடுறேன். நீ தானே அவனை முதல்ல அடிச்சது. உன் மேல எஃப்ஐஆர் போடுறேன். நீ இப்ப ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட். போடவா எஃப்ஐஆர்? நீ போடு. ஆனா இவன் அடிச்சதுக்காக நீ எஃப்ஐஆர் போட வேண்டாம். அது என் இமேஜுக்கு செட் ஆகாது. நான் வேணா உன்னை அடிக்கிறேன், அதுக்கு வேணா போடு. இப்ப போடுறியா எஃப்ஐஆர்? அவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்ததுன்னா இவனை நான் ஸ்டேஷன்லயே வச்சு புதைச்சிருப்பேன். ஏய், என் தம்பி கிட்ட இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ண துண்டு துண்ட வெட்டி போட்டுருவேன். சாரி ஆண்டி, இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. எங்க அக்கா பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காக வட்டிக்கு காசு வாங்கி அந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன். அதை இவர்கிட்ட சொன்னேன். இவரு உங்க நகை எல்லாத்தையும் வச்சு அந்த வட்டிய கட்டி அந்த ஆளுங்களையும் நல்லா அடிச்சிட்டாரு. ஏய், இட்ஸ் ஓகே. இதெல்லாம் போய் எதுக்கு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? எத்தனை பேர் அடிச்சிட்டு வந்தப்பா? அது வந்துமா? 10 பேர் இருந்தாங்க ஆண்டி. அண்ணனை அடிக்க வச்சுட்டு நீனு சொல்லி ஏமாத்திட்டு வந்திருக்கியா? ஓ, ஃப்ரூட்ஸ் ஆக்குறியா? ஃப்ரூட்ஸ் இல்ல, நாட்டுக்கோழி. ஓ, நாட்டுக்கோழி. கோழிக்கு கூட டீ கொடுத்திருக்கீங்களா? இல்ல, இது ரியல் நாட்டுக்கோழி. அதேதான், இவங்க அண்ணன் உண்மையான நாட்டுக்கோழி, இவன் பிராய்லர் கோழி.